நாம் யாவரும் தனி ஜெபம் செய்து சூரிய அஸ்தமன ஆராதனைக்குள்ளாக பிரவேசிப்போம். இந்த நல்ல ஓய்வு நாளில் சூரிய அஸ்தமன ஆராதனைக்குள்ளாக கலந்திருக்கும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தினால் வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று 393வது பாடலை பாடுவோம். பாடலன் 393 கர்த்தாவே பணிவிடை செய்ய சொராமல் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். இப்பொழுதும் இவ்வேளையின் ஆரம்ப ஜெபத்தை திருமதி விமலா அவர்கள் ஏற்பார்கள். எங்கள் மத்தியில் வாசமா இருக்கிறது தோசனமாப்பா அதுக்கப்புறம் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இந்த அஸ்தமன ஆராதனையில அப்பா பிதாவே ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துறோம். அதுக்கப்புறம் இந்த நாள் முழுக்கும் இந்த எங்களுக்காக அந்த பரிசுத்தப்படுத்துற நாளை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதற்காகவும் நாங்க நன்றி செலுத்துறோம். அப்பா கடந்த நாட்கள் முழுக்கும் கனிமணியை போல காத்து ஆசு வந்து உங்களுடைய தயவுள்ள கிருபையினால எங்களை தாங்கி வழிநடத்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல உங்களுக்கு புரிய ஏறெடுக்கவும் எங்களோட பாவங்களை கழுவுறதுக்கும் எங்களை சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த நாளை கொடுத்ததுக்காக மீண்டும் மீண்டும் நாங்க நன்றி ஏறெடுக்கிறோமாப்பா. ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதற்காகவும் நன்றி சொல்றோமாப்பா. இந்த வேலையிலையும் உங்களுடைய கருத்துல நாங்க ஒப்படைக்கிறோம். இந்த அஷ்டமன ஆராதனையில எடுக்கப்போற ஒவ்வொரு காரியங்களையும் நீதாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு விசேஷ இந்த பிள்ளைங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நீதாமே ஆசீர்வதிங்க, கூட இருந்த வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை உமக்கே எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். வேலைக்கான தேவ செய்தியை கிழக்கு திருச்சபை வாலிப குப்பைகளால் வழங்கும். எல்லாருக்கும் ஹாப்பி சபத். இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன செரமனி மாதிரி நடத்த போறோம். இன்னைக்கு எங்களுக்கான டாபிக் வந்து if we keep our eyes on Jesus. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லார்ட்டே ஒரு சம்பவம் சொல்ல போறேன். இது வந்து ஒரு ஜெயில் கைதியை பத்தி சம்பவம். ஒரு ஜெயில் கைதி இருக்கான், அவன் வந்து ஜெயில அடைச்சிருக்காங்க அவங்க. அவன் வந்து அந்த ஜெயில இருந்து எப்படிலாம் தப்பிக்கலாம்னு யோசிக்கிறான். அப்ப வந்து அவனுக்கு தேவை, அவன் வந்து நினைக்கிறேன் ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கணும். அந்த நேரத்துல யாரும் அப்ப இருக்க மாட்டாங்க, வாட்ச்மேன் போலீஸ் அவங்க தான் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருப்பாங்க, அவங்க கம்மியா இருப்பாங்க. அவன் வந்து நடுராத்திரி இருள் இரவ அவன் வந்து தேர்ந்தெடுக்கிறான். அப்ப அவன் வந்து அங்கிருந்து தப்பிச்சாலும் வெளியே வந்து ஒரு பெரிய சுவர், ஒரு பெரிய மதில் மாதிரி இருக்கும். அங்கிருந்து அவன் தப்பிச்சாலும் அங்க ஒரு பெரிய லைட் ஹவுஸ், அங்கிருந்து எல்லாரும் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லைட் அவனை காட்டி கொடுத்துரும். அவன் வந்து என்ன பண்ணா, அவன் வந்து அங்க போய் அந்த லைட் அணைச்சாதான் அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அவன் அங்கிருந்து தப்பிக்கணும்னா அந்த லைட் அணைக்கணும். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருள் யாரு வெளிச்சம் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்னோட தலைப்பு வந்து the revelation of Jesus comes through the testimony of Jesus. அது என்னன்னா, இயேசுவை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து எதுல இருந்து வருதுன்னா இயேசுவை பற்றின சாட்சியில இருந்து வருது. இப்ப எப்படி வந்து சொல்லிட்டு போனா, ஒரு வெளிச்சம் வந்து யாருன்றது வந்து சொல்லிட்டு போனா, அது நம்மளுக்கு வசனமே இருக்கு, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதை வச்சு நம்மளுக்கு தெரியும் இயேசுப்பா தான் நமக்கு அந்த ஒளின்ட்டு. அந்த ஒளியை அணைக்கிறக்காண்டி வந்து சாத்தான் எவ்வளவோ முயற்சி பண்ணுவானா. அது எந்த அளவுக்குன்னா, அதாவது இயேசுப்பா வந்து நம்மளுக்காண்டி மனுஷரூபமா வந்தாங்க, வந்து நம்மளுக்காண்டி மறுத்தாங்க. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அவங்க மறுக்கும் போது வந்து சாத்தானோட யோசனை வந்து என்னவா இருந்துச்சுன்னா, அதாவது நான் ஜெயிச்சிட்டேன், இயேசுப்பாவுக்கு எதிர்த்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு யோசனை தான். அது ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திக்கும் போதுதான் தெரியுது அவனுக்கு. அது வந்து ஒரு பெரிய தோல்வின்றது அப்பதான் அவனுக்கு தெரியுமா. அதாவது என்னன்னா, சாத்தானை எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னன்னா, அந்த கிரேவ்ல இருந்து, அதாவது அந்த குகையில இருந்து, அந்த இயேசுப்பா வச்சு இந்த குகையில இருந்து வந்த வெளிச்சம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வெளிச்சத்தை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. நம்மளுக்காண்டி இயேசுப்பா வந்து மனுஷ ரூபமா வந்து மறிச்சு இது பண்ணது வந்து அது பல மடங்கு வந்து அதிகமாச்சு அப்படின்றது வந்து சொல்றாங்க. கிறிஸ்துவ வந்து வெளிப்படுத்த வந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருதுன்றது சொல்லலாம். கிறிஸ்துவ வந்து தேவனுடைய வார்த்தையில வந்து நம்ம நிறைய பேர் கத்துக்கலாம். அது வந்து வசனத்துல வாசிப்போம். சங்கீதம் 119:105 நான் வாசிக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அதாவது நம்ம இந்த வசனத்துக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. அதாவது நம்ம வசனம் படிக்க முடியுமா, நம்ம எதை பிரதிபலிக்கிறோம்னா, யாரை பிரதிபலிக்கிறோம்னா இயேசுப்பா வந்து பிரதிபலிக்கிறோன்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு வசனம், இப்ப வேத வாசிப்புல கூட வசனம் வெளிப்படுத்துறது 1:2. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை குறித்தும். அதாவது முதல்ல தேவனுடைய வசனத்தை குறித்து அதை வந்து யாரை பிரதிபலிக்குதுன்னா இயேசுபாவை வந்து பிரதிபலிக்குது அப்படின்றது இந்த வசனத்தை மூலியமா பாக்குறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்த தேவனுடைய வசனம் தான் இப்ப நம்மளுக்கு வந்து ஒளியா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒளியை வந்து அழிக்கிறதுக்கு வந்து சாத்தான் எவ்வளவு முயற்சிகள் பண்ணா அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, முன்னாடி வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த சத்தியம் தெரியும். அது என்னன்னா, முன்னாடி நம்ம பைபிள் எப்படி வந்துச்சு, யாரெல்லாம் இது பண்ணா அப்படின்றது வந்து சத்தியம் அவங்களுக்கு வந்து தெரியும். அது என்னன்னா, யாரு மொழிபெயர்த்தா, எந்த மாதிரி மொழிபெயர்த்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, அது அவ்வளவு கஷ்டப்பட்டதுல எல்லாமே வந்து சில கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை பத்தி நான் சொல்றேன். முதல்ல வந்து, அதாவது பைபிள் வந்து எல்லா கையிலயும் வந்து சென்றடையல, ஒரு இடத்துல இருந்துச்சு. அதை வந்து அவங்க போய் படிக்கிறவங்களே வந்து ஒரு பெரிய படிப்பாளிகள் தான் அதை படித்து இது பண்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க என்ன வந்து சொல்றாங்களோ அதுதான் வந்து மற்ற மக்களுக்கு எல்லாம், மற்ற ஊழியக்காரர்கள்லாம் அதைப்படி தான் கேட்கணும். அது வந்து எப்படின்னா, நீங்க இந்த பாவம் பண்ணிட்டீங்களா, இவ்வளவு இல்லைன்னா இந்த இது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் போச்சு. அது எந்த எவ்வளவு தூரம்னா ஜான் விக்லிஃப் இல்லைன்னா ஒரு அதாவது மார்ட்டின் லூத்தர் இந்த மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிறந்து நம்மளுக்காண்டி அது ஒரு எளிமையான ஒரு மொழியில மொழிபெயர்த்து கொடுத்து அதை வந்து எல்லார் கையிலையும் சென்றடைகிற வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது என்னன்னா என்ன சொல்றான்னா ஒரு சிலை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பெரிய வெற்றியா தான் இருந்துச்சு. சாத்தானுக்கு ஒரு பெரிய வெற்றியா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது சாத்தான் வந்து தேவனுடைய பிள்ளைகளை வந்து ரொம்பவே வந்து கடுமையான உபத்திரவத்தை தான் படுத்துறானா. அதாவது பைபிளை வச்சிருந்ததுக்காண்டி நிறைய பேர் கொலை பண்ணியிருக்காங்க, பைபிளை ஒழிச்சு நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து நம்மளே நிறைய கதைகள் கேட்டிருப்போம். நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு அது எப்படி உண்மையா இருந்திருக்குன்றத வந்து நம்ம அனுபவிச்சதுல, ஏன்னா எல்லா கையிலயும் வந்து இப்போ பைபிள் இருக்கு. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்போ 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 எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த பைபிளை வந்து இந்த இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் கையில கிடைக்கணும்ன்றதுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்றத வந்து இப்போ சொல்றாங்க. அது வந்து என்னன்னா நம்ம இப்போ நம்ம நினைச்சோம்னா இப்போ வந்து இன்டர்நெட் இருக்கு, எல்லாரும் வந்து கிட்ஸ் பைபிள், டீன் பைபிள், இந்த மாதிரி நிறைய பைபிள் இருக்கு. அதாவது குழந்தைகளுக்கு ஒரு பைபிள், அடுத்து வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள், அதுக்கடுத்து தனித்தனி வேர்ஷன்ஸ், கிங் ஜேம்ஸ் வேர்ஷன், அதுக்கடுத்து இங்கிலீஷ் வேர்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுவும் இல்லைன்னா வந்து நம்ம டிபெண்ட் அவங்க கேட்கறதுக்கும் வந்து காது வழியா கேட்கறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விதத்துல பைபிள் இருக்கு. ஆனா இந்த பைபிளை நம்ம ஒரு வாட்டி கையில எடுக்கும் போது சரி நம்ம இதை உணர்ந்து பார்த்து ஜீவிக்கணும்ன்றத சொல்றாங்க. ஒரு வசனம் வாசிச்சோம்னாலும் அது நம்ம இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு அந்த முன்னோர்கள் நம்மளுடைய முற்பிதாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத வந்து நம்ம உணர்ந்து பார்த்து இது பண்ணணும்ன்றது சொல்றாங்க. கிறிஸ்துவை பற்றின சாட்சி மற்றவர்களிடத்திலிருந்து அதாவது அவங்க சொல்ற சாட்சியும் இல்லை, அது வந்து கிறிஸ்துவின் இடத்துல இருந்து வரணும்ன்றது வந்து நம்ம சொல்றாங்க. நான் சின்னதாக வந்து ஒரு இதை சொல்லிக்கிறேன். அது என்னன்னா நாங்கள் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து கானஸ்ல வந்து ஒரு லெசன் படித்தோம். அது என்னன்னா சாத்தான் வந்து எப்படிலாம் வந்து கடைசி கால சபைகளுக்கு வந்து வஞ்சிக்கிறான்றத வந்து படிச்சிருந்தோம். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு 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 வாக்கியம் வந்து வாசித்தோம். அது என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் பைபிள் வாசிக்கணும், அதாவது இன்னும் ஈஸி புக்ஸ் எல்லாம் நிறைய கடைசி காலத்துல இருந்து வாசிக்கணும் அப்படின்றத வந்து படிச்சுக்கிட்டோம். அப்போ ஒன்று உணர்ந்தோம். அது என்னன்னா நாங்கள் நம்ம எவ்வளவு தூரம் படித்தாலும் சரி தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உட்காந்து ஒரு நாளுக்கு எத்தனை அதிகாரம் படித்தாலும் சரி ஒரு எத்தனை இது படித்தாலும் சரி அதை வந்து நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும்னா அது வந்து வீணானது தான். அது சாத்தான் வந்து நம்ம படிக்கும் போது ஒன்றும் அவங்களுக்கு தெரியாதான். நம்ம அந்த வசனத்துல வந்து இப்போ அன்பு கூறுங்கள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எதிராளிக்கு விரோதமா வந்து நம்ம அன்பு கூறும்போது சாத்தான் வந்து ரொம்ப பயமா இருக்கணும், என்னடா அது சொன்னதை செய்யறாங்க அப்படின்ட்டு. இதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தையின் படிச்சு நம்ம பார்த்தோம் தேவன் தான் ஒளியா இருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த ஒளி வந்து நமக்கு சாட்சியா எப்படி வெளிப்படுத்துனா வெளிப்படுத்தல் 19:10 பார்த்தோம்னா இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றார். இப்ப நம்மளுக்கு அந்த சாட்சி என்னன்னா தீர்க்கதரிசனம். அந்த தீர்க்கதரிசனம் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம இப்ப பார்த்தோம் நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு தேவன் சொன்னாங்க. அந்த அதே நேரத்துல யோவான் 1:1 பார்த்தோம்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம தேவன் வந்து வார்த்தையில நம்மளுக்கு வெளிப்படுறாங்க. நம்ம வந்து அந்த வார்த்தையை படிச்சு நம்ம அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் 2 பேதுரு 1:19 வாசிச்சோம்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கு. நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிற இருளை விளக்குறதுக்கு வந்து நம்ம தேவனா இருக்கிற அந்த வசனத்தை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். நம் தேவனாகிய வெளிச்சத்தை பற்றி கொண்டு நம்ம சாத்தானாகிய இருளை ஓடிடணும். அடுத்ததாவது எதை பற்றி பார்த்தோம்னா The spirit of prophecy was manifest in life history of Ellen White. அதாவது ஆவியின் வரம் எப்படி எலன் நம்ம எலன் வைட் அம்மையாரோட வாழ்க்கையிலையும் அவங்க செய்த ஊழியத்திலையும் இருந்துச்சுன்றதை வந்து பார்க்க போறோம். நவம்பர் 26 1927 கோர்ஹம் மெயின்ற ஒரு இடத்துல கோர்ஹம்ன்ற இடத்துல ராபர்ட் ஹார்மன் யுனைஸ் இவங்களுக்கு 7வது மற்றும் 8வது இரண்டு குழந்தைய வந்து ட்வின்ஸ் குழந்தை வந்து பிறந்தது. அதுல ஒருத்தர் பேர் வந்து எலிசபெத், இன்னொருத்தர் பேர் வந்து எலன். இவங்க அப்பா வந்து அதாவது ராபர்ட் ஹார்மன் இவங்க வந்து என்ன தொழில் பாக்குறாங்கன்னா தொப்பி செய்யறது. நம்ம வந்து அமெரிக்கா தேசத்துல பார்த்தோம்னா கவுபாய்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொப்பி போட்டு இது பண்ணுவாங்க. அந்த பழங்காலத்து கல்ச்சர் அவங்க அமெரிக்கன் கல்ச்சர் வந்து அப்படிதான் இருப்பாங்க. தொப்பி போட்டுட்டு வெளியே போறதுனாலும் யாரு வெளியே போறதுனாலும் தொப்பி போட்டு போவாங்க. ஸோ இந்த தொப்பி செய்யற தொழில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க ஃபினான்சியலா வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு அந்த ஃபேமிலிக்கு. இந்த எலன்ற பொண்ணு தான் இவங்க ரெண்டு பேர் எலிசபெத் எலன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வீட்டுல வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க. எலன்ற பொண்ணுக்கு வந்து என்னன்னா விலங்குகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்வின் சிஸ்டர் எலிசபெத்தோட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வயல்வெளியில வந்து நடந்து போவாங்களாம். இந்த எலிசபெத் வந்து கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கிறதுனால என்னன்னா அவங்க வயல்வெளியில இருந்து நடந்து போகும்போது என்ன ஆகும்னா அவங்க கால் வந்து பழைய கையில வந்து சிக்கிரும் போல. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எலிசபெத் வந்து அந்த இதுல இருந்து தூக்கி விடுவாங்க. தூக்கி விட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா எலன் கோல் ஹார்மன் இவங்க வந்து ரொம்ப கேரிங்கானவங்க, அதாவது ரொம்ப உதவி செய்யறவங்கள வந்து இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம எலன் கோல் ஹார்மனோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்ப்போம். நான் தான் எலன் கோல் ஹார்மன். நான் வந்து எங்க வீட்டுல வந்து செல்லப்பிள்ள. நான் வந்து எங்க அக்கா பேரு வந்து எலிசபெத். நாங்க ரெண்டு பேரும் வந்து ட்வின்ஸ். நான் எல்லாரும் சேர்ந்து வந்து காட்டுக்கு போவோம். அப்ப வந்து நான் ஒரு துணி பையில வந்து சோள கழுதை எடுத்துட்டு போவேன். அப்ப போகும்போது நாங்க அங்க இருந்து பருப்பு எடுத்துட்டு போகும்போது பருப்பு எடுக்கும் போது நான் ஒரு சோள கழுதை வச்சுட்டு போவேன். நான் வந்து ஒரு அந்த குட்டிய அந்த அண்ணில எல்லாம் வந்து அத வந்து சாப்பிடும். அது பேர வரும்போது அடுத்து வந்து நாங்க ஒரு தாட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்து கோபமா என் மேல வந்து மூக்குல வந்து அடிச்சிடும். அந்த கல்லை தூக்கி போடுவா. என் மூக்குல வந்து அடிச்சு நான் இவனால ரத்தமா வரும். நான் மயங்கி விழுந்துருவேன். 3 வாரமா நான் மயக்கத்திலே இருப்பேன். சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்ப வந்து ஒரு நாளைக்கு நான் கண்ணாடியில பார்த்தா என் மூஞ்சே ஒரு மாதிரி கோணிக்கிட்டு இருக்கும். அப்புறம் எங்க அப்பாவுக்கு நான் யாருன்னே தெரியல. நான் சோகமா இருந்திருப்பேன். அப்ப நான் இறந்தலாமா கூட நினைச்சேன். ஆனா சாபத்து மூலியமா தேவன் என்னைய ஆசீர்வாதமா மாத்துறாங்க. தேவனுக்கு நன்றி. நான் என்னோட வாலிப வயசுல வந்து தேவனுக்காக என்னோட இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்தப்பே மெத்தடிஸ்ட் சர்ச்சுன்ற சர்ச்ல வந்து நான் ஞானஸ்தானமும் பெற்றுட்டேன். அந்த நேரத்துல வந்து வில்லியம் மில்லர்னு ஒரு போதகர் வந்து ஃபேமஸா இருந்தாங்க. அவங்க என்ன போதகம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தேவனுடைய 2ஆம் வருகை மிக சமீபமா இருக்கிறத பத்தி போதகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து எனக்கு அதை கேட்டோடனே எனக்கு டக்குன்னு தோணுனது வந்து நம்ம அதுக்கு தகுதியா இருப்போமா, தகுதியா இருப்போமான்னு தோணுச்சு. அந்நேரத்துல இருந்தே நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன், தேவனே எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்துல இடம் கொடுங்கன்னு. ப்ரேயர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த வில்லியம் மில்லரோட கூட்டத்துக்கு வந்து ஒரு கூட்டம் விடாம நான் எல்லா கூட்டத்திலயும் பங்கேற்பேன். இருக்கிறப்ப எல்லாருமே மணந்திருங்கிட்டாங்க. அவங்க வந்து அக்டோபர் 22ஆம் தேதி 1844ஆம் வருஷம் வந்து தேவன் வரப்போறாங்கன்னு பிரசங்கம் பண்ணாங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நாள்ல வந்து தேவன் வரல. ஆனா தேவன் வராம இருந்தது வந்து ஒரு கிரேட் டிசப்பாயிண்ட் டேவா எல்லாருக்கும் இருந்துச்சு அந்த நேரத்து. அந்த நேரத்துல அப்படி இருந்தாலுமே அதுக்கு முந்தின வருஷம் 1843ஆவது வருஷத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே தேவன் வரப்போறாங்கன்ட்டு பாவம் செய்யாம எல்லாருமே தன்னோட செல்வத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே ஒன்று கூடி இருந்தாங்க. அந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே நேரத்துல அந்த டிசப்பாயிண்ட் டே வந்ததுல இருந்து இந்த மில்லஸ் பீப்புள் எல்லாம் 4 குரூப்பா பிரிந்து போயிட்டாங்க. ஒரு வகையான பீப்புள்ஸ் வந்து தேவனை விட்டு மதம் மாறியே போயிட்டாங்க. ரெண்டாவது குரூப்ஸ் வந்து அவங்க பழைய சபைக்கே திரும்பி போயிட்டாங்க. இந்த பொய்யான சத்தியம்னு பழைய சபைக்கே போயிட்டாங்க. மூணாவது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தேவன் வந்தாங்க ஆனா ரகசியமா வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நாலாவது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் சொன்னாங்க, இது தேவன் சொன்ன அந்த தினம்லாம் கரெக்டா, ஆனா அந்த ஈவென்ட் தான் மாறுது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி தேவனை நோக்கி போதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் தான் ஐராம் எடிசன். அக்டோபர் 22, 1844 அந்த நாள் வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்த நாளா இருந்துச்சு. அது என்ன ஏமாந்தோம்னா, வில்லியம் மில்லர் அவர் வந்து அக்டோபர் 22, 1844 அந்த நாள்ல ஏஸ்பா வரப்போறாங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லா ஜனங்களும் அதுக்காண்டி அவளா வந்து வானத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நாள் ஃபுல்லா ஏஸ்பா இல்லைன்னு போயிட்டாங்க. அப்புறம் வில்லியம் மில்லர் வந்து மக்காச்சோள வயல்வெளியில் நடந்துட்டு இருக்கும் போது அவர் ஒரு தரிசனம் கண்டாரு. அது என்ன தரிசனம்னா, ஏஸ்பா வந்து பரிசுத்த தலத்துல இருந்து மகா பரிசுத்த தலத்துக்கு மாறுறாங்க. அதான் பைபிள படிக்கிறோம், இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்றாரு. மகா பரிசுத்த தலம் சுத்திகரிக்கப்பட்டது, நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சது. யாரும் மறந்துடாதீங்க, தேவனை நோக்கி பாருங்கள். அக்டோபர் 22, 1844 நுட்ப நியாய விசாரணை ஆரம்பமாச்சு. உங்க யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். எலன் கோல் ஹார்மன் அவங்க 17 வயசுல வந்து தீர்க்க தரிசனம் கனவுல காண ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. வந்து வில்லியம் எல்லிஸ் பாய், அவர் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து ஏசுப்பா தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு. அவர் வந்து எல்லார்ட்டையும் போய் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவங்க இனத்தை சார்ந்த ஒரு சண்டை வரவும் அவரால வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியல. அதனால ஏசுப்பா வந்து அவர்கிட்ட இருந்து அந்த தீர்க்க தரிசனம் சொல்ற வரத்தை வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்து ஹேசன் பாஸ், அதாவது என்கிட்ட கொடுத்தாரு. நான் என்கிட்ட ஏசுப்பா சொல்லிட்டாரு. நான் வந்து எல்லார்ட்டையும் போய் சொல்ல ரொம்ப பயந்தேன். ஆனா ஏசுப்பா சொன்னாரு, நான் உங்க வீக் ஆஃப் த வீக்கஸ்ட், அதாவது பலவீனத்திலயும் பலவீனமானவனா நான் இந்த இதுக்கு தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னாரு. அதான் எலன் கோல்டன் ஹார்மன் அவங்களோட 17 வயசுலயே எல்லாத்தையும் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம எல்லாரும் தேவனையே நோக்கி இருப்போம். கடவுள் வந்து ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஜேம்ஸ் வைட்டுடனான திருமணமும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கடவுள் வந்து எனக்கு வந்து நிறைய தீர்க்க தரிசன வர கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவியின் வரத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து தீர்க்க தரிசன வரம். சோ எனக்கு வந்து அதை கடவுள் கொடுக்குறாங்க, நான் கடவுளுக்காக அதை நிறைய விஷயத்த உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். நான் அந்த அமைச்சகத்துல நிறைய கடவுள் எனக்கு வெளிப்படுத்த எல்லாத்தையும் நான் சொல்றது அடிப்படையிலும் நம்ம சத்தியத்துல வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு சாட்சிகள் அடிப்படையிலையும் ரெண்டையும் வச்சு நம்ம கோட்பாடுகள் வந்து உருவாகுது. இந்த நேரத்துல என்னன்னா என்னோட முக்கியமா கடவுள் எனக்கு வெளிப்படுத்தின ஒவ்வொரு வேதாகமத்திலையும் சரி, எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஆவியினால் நான் ஏவப்பட்டு எழுதுனதுலயும் சரி, நான் ரொம்ப முக்கியமா பைபிளை வந்து ஒரு பேஜா வச்சு மட்டும்தான் கடவுள் எனக்கு வெளிப்படுத்த நான் எழுதியிருக்கேன். ரொம்ப முக்கியமா நான் என்னென்ன எந்த விஷயத்த பத்திலாம் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினது நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஆறுதல் தருவாங்க, அதுல ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கும், எப்படி கடவுள் வந்து வழி நடத்துவாங்க அப்படின்றது, எப்படி இன்ஸ்ட்ரக்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எப்படி நடக்கணும், கடவுள் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எப்படி நடக்கணும்ன்றது நான் எழுதியிருக்கேன். இன்னும் ரொம்ப முக்கியமா ஒரு சபைனா எப்படி இருக்கணும், அதை எப்படி வழி நடத்தணும், அதுல என்ன மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸ்ல இருக்கணும் அப்படின்றத பத்தி நான் எழுதியிருக்கேன். சோ ஒரு பைபிள்ல இருக்கிற அந்த பைபிளுக்குன்னு இருக்கிற அந்த உயர்தல நிலை வந்து கடவுள் எனக்கு வெளிப்படுத்துறது நிறைய விஷயம் நான் அதுல எழுதியிருக்கேன். இன்னும் முக்கியமா சொல்ல போனா இந்த சர்ச் அப்படி 7ஆம் நாள் சபை அப்படின்றத வந்து அதுவும் சரி, அதோட கோட்பாடுகள் அது இருக்கிற நம்பிக்கை எல்லாமே வந்து எலன் ஒயிட் ஆனா என்னோட ரைட்டிங்ஸ் மூலியமாவும் கடவுள் சில விஷயம் வெளிப்படுத்தினதோட சேர்த்து நான் எழுதியிருக்கேன். அதாவது கடவுளை வந்து ஒரு முக்கியத்துவமா வச்சு கிரைஸ்டோ சென்ட்ரிக் அதை ஒரு கான்செப்டா வச்சு நான் என்னோட கடவுளை எனக்கு வெளிப்படுத்தின புத்தகங்களை முக்கியமா எழுதியிருக்கேன். என்னோட புத்தகங்கள்ல கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினதுல நான் கிட்டத்தட்ட 840க்கும் மேலான பெயர்களை வந்து கடவுளோட ஒரு பெயர்களா ஒரு தலைப்புகளை வச்சு நான் நிறைய எழுதியிருக்கேன். அதுல சில முக்கியமான பெயர்கள் கடவுள் எனக்கு ஏற்பட்டு நான் எழுதின சில பெயர்கள்னா என்ன அப்படின்னா, சமாதான பிரபு, சார்வனன் ரோஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவகுமாரன், அப்புறம் இன்னும் சில வார்த்தைகள்னா ஹெவன் லைஃப், பியூட்டி ஷெப்பர்ட், தி டெண்டர் ஒன், சிக்னேச்சர் ஆஃப் ஹெவன், லவ்விங் ஒன், ரிடீமர், கிங், சேவியர் அப்படின்னு இன்னும் நிறைய விதமான வார்த்தைகள் புது வார்த்தைகள் வந்து என்னோட புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன் குறிப்பிட்டிருக்கேன். அதாவது உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய புத்தகம் வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தை வாசிச்சு நிறைய பேரு வந்து கடவுளுக்குள்ள மனம் திரும்புறாங்க. ஆனா உண்மையான சத்தியத்தை கடவுள் வந்து இந்த நம்ம முக்கியமான இந்த 7ஆம் நாள் திருச்சபை கொடுத்த கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அந்த விலையேற் பெற்ற சத்தியத்தை வந்து நம்மளுக்கு எது மூலியமானா என் புத்தகம் மூலியமாவும் சரி, கடவுளோட பைபிள் மூலியமாவும் நம்ம நிறைய படிக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், டிசைர் ஆஃப் ஏஜஸ், தாட்ஸ் ஃப்ரம் தி மவுண்டன் ஆஃப் பிளெஸிங்ஸ், அப்புறம் தி கிரேட் கான்ட்ரவர்சி. சோ இன்னும் கடவுளோட உண்மையான சத்தியத்தை அறையாத அவங்களோட புக்ஸ் அவங்க படிச்சு அவங்க கடவுளுக்குள்ள நெருங்குற அவங்க இன்னும் கடவுள் வெளிப்படுத்தின இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறப்போ அவங்க இன்னும் கடவுளுக்குள்ள எவ்வளவு நெருங்கி வருவாங்க அப்படின்றத பாக்கணும்ன்ற ஆசையும் எனக்கு நிறைய இருக்கு. சோ எனக்கு வந்து சில சோதனைகள் நான் என்னோட புத்தகத்தை எழுதுறப்ப எனக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சு. சாத்தா வந்து என்ன சுத்தமா எழுத விடாம எனக்கு நிறைய பலவீனங்கள் கொடுத்தான், எனக்கு என்னை நிறைய தடை பண்ணா. ஆனா அதை மீறியும் தேவன் வந்து அவரோட கிருபையில அவரோட பலத்துல வந்து என்னை எழுத வச்சாங்க. ரொம்ப முக்கியமா அந்த தீர்க்க தரிசன வரத்தை வந்து என்கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சாத்தா முயற்சி பண்ணா. ஆனாலும் தேவன் வந்து அதுல இருந்து என்னை காப்பாத்துனாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அந்த தீர்க்க தரிசன வரத்தை வந்து என்கிட்ட இருந்து அழிச்சிட்டா அவனோட அந்த கைவினை வேலைகள் நிறைய இருக்கும், நிறைய தந்திரமான வேலைகள் வந்து எடுபடாம போயிருமே அப்படின்னு சொல்லி அவன் நிறைய முயற்சி பண்ணான். ஆனாலும் தேவனோட பலத்தால நான் அதை முறியடிச்சேன். இன்னும் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, நம்ம சபைக்குள்ளேயே நான் நிறைய எதிர்ப்புகள் சந்திச்சேன். ஏன் அப்படின்னா, வருவாங்க ரொம்ப ஒரு ஒரு பப்ளிக்கா தான் வந்து நம்ம சபையோட கோட்பாடுகளும் என்னோட புக்ஸையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இணையதளங்கள்ல வந்து நிறைய என்னை பத்தின தவறான ஒரு போதனைகள்லாம் இருக்கு. நான் வந்து மித்த கிறிஸ்தவர்களோட ஒரு கோட்பாடுகளையோ இல்ல அவங்களோட வார்த்தைகளும் நான் காப்பி பண்ணி என்னோட எழுத்துக்கள் எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க. சில பேர் என் குணத்தை இழிவு பண்ணி பேசினாங்க, சில பேர் என்னோட அமைச்சர் இழிவா பேசினாங்க. இவங்களுக்கு மத்தியிலையும் தேவன் எனக்கு கொடுத்த பலத்தினாலதான் நான் இருக்கேன். இதை காட்டிலும் ரொம்ப கஷ்டமான என்னன்னா நம்ம சர்ச்சுக்குள்ள நம்மள வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு எல்லாரும் பேசுறத கேக்குறப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு எனக்கு வந்து அது ஒவ்வொரு நாளும் கடவுளோட பலத்துலதான் நான் அதை முறியடிச்சேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சர்ச்ல இருக்கவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது நம்ம டினாமினேஷனுக்கு என்னன்னா அதாவது பைபிளை வந்து பிரயாரம் வைக்காம என்னோட புத்தகங்களை வந்து அதுக்கு ஈக்குவலாவோ நிகராவோ இல்லை அதுக்கு அதிகமாகவும் வைக்கிறதுனாலையும் சில பிரச்சனைகள் வந்து நான் சந்திச்சேன். ஸோ கடவுள் வந்து முக்கியமா வேதாகமத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா தீர்க்கதரிசிகளை வந்து நீங்க நம்புங்க, ஸோ அதனால உங்க வாழ்க்கை வந்து செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்னை இழிவா பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு என்னை வச்சு எழுதின புத்தகங்கள்ல நான் கடவுளுக்குள்ள எவ்வளவு போராடினேன் அப்படின்றதையும் சில சில புத்தகங்கள் நான் எழுதியிருப்பேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து தி சேர் ஆஃப் ஏஜஸோட ஆரம்ப கட்டம் கடவுள் வந்து எனக்கு இந்த சத்தியத்தை நான் முதல்ல எனக்கு வெளிப்படுத்தினப்போ நான் கடவுள்கிட்ட எனக்கு இந்த சத்தியம் வேண்டாம், நான் இதை சொன்னா ஏத்துப்பாங்களா இல்ல பாக்குறவங்களுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் கடவுள்கிட்ட அது வேணாம்னு சொல்றதுக்கு. ஆனாலும் கடவுள் வந்து என்ன அந்த இடத்துல என்னை ரொம்ப அழகா தேர்ந்தெடுத்து என்னைய அது அந்த அந்த செய்திகளை வந்து எழுதுறதுக்கும் நிறைய பேருக்கு பிரசங்கிக்கவும் கடவுள்கிட்ட நிறைய பேர் கூட்டிட்டு வர்றதுக்கும் நிறைய உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம என்னை வந்து நான் போலியா வந்து நான் கடவுளோட விஷயத்த நான் எழுதிருக்கேன் பேசுறேன், கடவுளோட மெசஞ்சர் ஆஃப் காட்னு நான் கிடையாது, கடவுள் என்னை வந்து லவோதிஷியன்ஸ்க்குன்னு ஒரு ப்ராஃபட்டிக்கா என்னை தேர்ந்தெடுக்கிறது யாருமே என்னை நம்பல அப்படின்னா நானும் என்னோட ஆரம்ப கட்டத்துல நான் போராடின ஒவ்வொரு போராட்டங்களோட புக்கு அவங்க வாசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கும், கடவுள் உண்மையாவே எழுதுனாங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு ஏவப்பட்டு உண்மையாவே கடவுளுக்கு க்ளோஸ் ஆனதுனால அவங்க எழுதுனாங்க அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேரை நான் கடவுளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது என் ஆசை. முக்கியமா நான் என்னோட அப்போசிஷன் நான் ஃபேஸ் பண்றப்போ நான் ஒரு வாலிப வயசுலதான் நான் இருந்தேன். ஸோ அது எனக்கு எவ்வளவு பாரமா இருந்துச்சு அப்படின்றத நான் அப்ப உணர்ந்தேன். ஸோ ஏன் வார்த்தைகளை நீங்க தள்ளுறதுக்கு முன்னாடி எலன் ஒயிட்டான என்னோட ரைட்டிங்ஸ் நீங்க தள்ளுறதுக்கு முன்னாடி என்னோட ஆரம்ப கால வாழ்க்கைகளையும் நிறைய விஷயங்கள் நான் கடவுள் கூட போராடின போராட்டத்தையும் எல்லாத்தையும் வாசி பார்த்தீங்கன்னா கடவுளோட பரிசுத்த ஆவியினாலதான் நான் ஏவப்பட்டு அவரோட கிருபையினால இறக்கத்தினால எனக்கு கிடைச்சனாலதான் நான் எழுதுறேன் அப்படின்றத வாலிபர்கள் நிறைய பேரு புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நம்புறேன். In the light of His glory and grace, oh soul, beauty and power, no light in the darkness you see. This light for the glory. Turn your eyes upon Jesus, the foolish and wonderful face, and the days of God will grow strangely dim in the light of His glory and praise. Through death into life everlasting, we fast and we follow Him there. Over us and no more has no weakness, for more than the conquerors we are. Turn your eyes upon Jesus, the fullness of the good faith, and the things of God will grow strangely in the light of His glory and grace. His word shall not fail you, He promised. We live Him and all will be blessed. Then go to the right side. His perfect salvation to the end. In the light of His glory and grace, and the things of God will grow strangely in the light of His glory and grace. Ellen White ஓட வாழ்க்கையை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். அவங்களோட கனவுகள்ல வந்து ஒரு கனவை பத்தி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு குறுகலான ஒரு பெரிய பாதை, அந்த பாதையை நோக்கி நிறைய மக்கள் வந்து நடந்து போறாங்க. அதுல வந்து ஒரு பிரகாசமான ஒளி வந்து பின்னாடி இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ஒளினாலதான் வந்து அங்க அந்த பாதையில நடந்த மக்கள் எல்லாரையும் நடக்க முடிஞ்சது. அந்த ஒளி வந்து எதனால வந்த ஒளி அப்படின்னா, 1844 தேவன் வர போறாங்க அப்படின்றதுக்காக ஒரு கூட்டமே காத்திருந்தது. ஆனா தேவன் அன்னைக்கு வரல. சோ அதனால அநேக மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவனை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில அநேகர் அழுத்திட்டு இருந்தாங்க. சோ அவங்களோட ஆசையினால உருவான அந்த ஒளி தான் வந்து அநேக மக்களை அந்த பாதையில வந்து வழி நடத்திட்டு வந்தது. இவங்க எல்லாத்தையும் வழி நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்து நடந்து போனாராம். அவர் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. சோ அந்த வழியில யாரெல்லாம் தேவனை மட்டுமே பார்த்துருக்காங்களோ அவங்களால வந்து அந்த வழியில நேரா நடக்க முடியுதுதான். யாரெல்லாம் சில நேரம் அவங்க கண்களை வந்து கீழேயோ இல்ல வேற எங்கேயோ திரும்பி பார்த்தாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு சரியா நடக்கவே முடியல. அவங்களோட பாதைகள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா வந்து மாறிச்சான். எப்ப வந்து அவங்க தேவனை மட்டுமே அவங்களோட பார்த்துட்டு இருந்தாங்களோ அப்ப அவங்களோட வழி வந்து ரொம்ப லகுவா அவங்களால வந்து கிராஸ் பண்ணி போக முடிஞ்சது அப்படின்ற ஒரு கனவு வந்து அவங்க பார்த்தாங்களாம். இந்த கனவின் மூலமா தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட பார்வை வந்து எப்போதும் தேவனை மட்டுமே நோக்கி இருக்கணும். தேவனை மட்டுமே நம்ம பார்க்கும் போது நம்மளோட வாழ்க்கையில வந்து எந்த கஷ்டமும் வராது அப்படின்றத வந்து சொன்னாங்க. இது குறித்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பைபிள்ல இருந்து பார்க்கலாம். நம்மளோட பார்வை வந்து எப்பவுமே தேவனை மட்டுமே நோக்கி இருக்கணும் அப்படின்றதுக்கான சில எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து பாவம் செஞ்சு இருக்கிறப்போ தேவன் வந்து அவங்களை வந்து சர்ப்பத்தினால கொடிய விஷயமுள்ள சர்ப்பத்தினால அவங்களை வந்து பாதிச்சாங்க. அப்போ வந்து மோசஸ் கிட்ட தேவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து உயிர் பிழைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்தாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட உயிர் வந்து திரும்ப கிடைச்சு. தேவனை நோக்கி பார்க்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட ஜீவன் வந்து பத்திரமா இருக்கும். ரெண்டாவது வந்து தேவன் இந்த உலகத்துக்கு வந்தப்போ யோவான் வந்து தேவனை காமிச்சு சொல்லுவாங்க, தேவனை பார்த்து சொல்லுவாங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்து தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி தேவனை பார்த்து சொல்லுவாங்க. தேவனை நோக்கி நம்ம வந்து எப்பவுமே இருக்கணும். தேவன் மட்டும் தான் நமக்கு என்ன அப்படின்னா புகலிடம். தேவனை நோக்கி நம்ம இருக்கிறப்போ தேவன்கிட்ட வந்து நமக்கு ஒரு பத்திரமான ஒரு இடம் வந்து இருக்கும். இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பீட்டர் பேதுரு வந்து அவரோட படகுல வந்து இருப்பாரு. அப்ப வந்து தேவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியில வந்து நடல் வருவாங்க. அப்போ வந்து பேதர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் தண்ணியில நடல் வரணும்னு ஆசையா இருக்கு, நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்கிறப்போ ஏசுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏறிவா அப்படின்னு, என்னை பார்த்துட்டு நீ ஏறிவா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பேதர் வந்து தேவனை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாரோ அப்போ அவரால் நல்லா நடக்க முடியுது. தேவனை விட்டு அவரோட பார்வை எப்ப திரும்புதோ அப்ப உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த தண்ணியில அவர் வந்து கவிழ்ந்து போனாரு. நம்மளோட பார்வை வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா தேவனை நோக்கி மட்டுமே இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பைபிள்ல கிடைக்கிற ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இன்னும் அழகா பாக்கணும் அப்படின்னா தேவனோட வாழ்க்கை. தேவன் வந்து அவரோட வாழ்க்கையோட முடிவு பரியந்தத்துக்கு வந்தார். தேவனை குறித்து அநேக பேருக்கு சாட்சியா சொன்னாரு. அவரோட சாட்சியினால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்லெறிந்து கொன்னாங்க. அவர் அந்த தருணத்துல யார மட்டும்தான் அவர் பார்த்தார் அப்படின்னா தேவனை மட்டும். அவரோட கண்கள் வந்து தேவனை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தது. அவர் தேவனை நோக்கி பார்க்கிறப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, கிறிஸ்துவானவர் வந்து தேவனுடைய வலது பார்த்த நீக்கத்தை வந்து அவர் பார்த்தாரு. அப்போ வந்து அவருக்கு இந்த உலக பாடுகள் வந்து பெருசா தெரியல, அவர் மேல கல்லறிஞ்சது அவருக்கு பெரிய தெரியல, தேவனை பார்த்த சந்தோஷத்துல அவர் வந்து இறந்தாரு அப்படின்றது. சோ அப்ப நம்மளுடைய கண்கள் தேவனை மட்டுமே எப்ப நோக்கி இருக்கோ அப்போ நமக்கு வந்து இந்த உலக பாடுகள் வந்து பெருசா தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இந்த காலம் வந்து அநேக பாடுகள் நிறைந்த காலம். எலன் ஒயிட் வந்து அவரோட புத்தகத்துல எழுதுறப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிறிஸ்துவனோட சிலுவை மரணம் அந்த காட்சி வந்து நம்ம டெய்லி அது குறித்து நம்ம வந்து தியானிக்கணுமா. சிலுவையில அறையப்பட்ட தேவனை நம்ம வந்து நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அனுதினமும் அதை குறித்து நம்ம தியானிக்கும் போது தேவனுடைய அன்பு வந்து நம்மளுடைய இருதயத்துல வந்து உணரப்படுமா. அந்த இருதயத்துல அந்த அன்பு உணரப்படும் போது நம்ம கிட்ட இருக்கிற பெருமை சுயம் அதெல்லாம் சாகும். அது ஒண்ணு சாகுறப்போ இன்னொரு புதிய உயிர் என்ன வரும் அப்படின்னா கிறிஸ்துவானவர் வந்து உயிருள்ள இரட்சகரா அந்த இதயத்தை வந்து வாசம் செய்வாங்க அப்படின்றது. வாசிக்கும் போது ஒரு பொதுவா நம்மளோட வாழ்க்கையிலயும் கூட ஒரு மதியானம் 12 மணி போல நம்ம சூரியனை பார்த்தோம் அப்படின்னா சூரியனை நோக்கி நம்ம பார்த்துட்டு திரும்பும் போது நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாத்துலயும் அந்த சூரியனோட சாயல் வந்து வெளிப்படும். அதே மாதிரிதான் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் நம்ம தேவனை மட்டுமே நோக்கி பார்க்கும் போது நம்ம திரும்பி யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்க எல்லாத்துக்கும் தேவனோட சாயல வந்து பிரதிபலிக்கிற பிள்ளைகளா வந்து நம்ம இருப்போம் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு பாடம் நம்ம கத்துக்க வேண்டியது. தேவனை நோக்கி பார்க்கிறப்போ தேவனோட சாயல் நம்மளோட ஆத்ம விழித்திரையில வந்து படுமா. அதுல எப்ப நம்ம வந்து அந்த ஆத்ம விழித்திரையில நம்ம வந்து அந்த பதிச்சு வைக்கிறோமோ அன்னுதின வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் அது வந்து நம்மளை பாதிக்கும். எப்ப நம்ம என்ன வேலைகள் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் டெய்லி வந்து தேவனை குறித்து மட்டுமே நம்ம யோசிப்போமா. தேவனோட அன்பு தேவனோட பாசம் மட்டுமே நம்ம எதிர்த்து நிறைஞ்சிருக்குமா எப்போ அப்படின்னா தேவனை நம்ம நோக்கி பார்க்கும்போது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில இப்போ நம்ம அநேக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு உலக பாடுகள் அநேகம் இப்போ இருக்கு. நம்ம எப்ப நம்ம தேவனை நோக்கி பார்த்துருக்கோமோ அப்போ தேவனோட அன்பு நம்ம உள்ளங்கள்ல நிறைந்திருக்கும். நம்மளோட சிந்தனைகளை நம்ம உயர் உள்ளவர்களாகவும் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாகவும் குணத்துல அவரை வந்து நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கும். எப்படி வந்து ஒரு நம்ம வந்து தேவனை நீதியின் சூரியன் ஆகிய அந்த தேவனை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது கிட்ட இருந்து தேவன் கிட்ட இருந்து வாங்குற அந்த வெளிச்சத்தை அந்த கதிர்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மள பாக்குற அநேக மக்களுக்கு நம்ம வந்து ஒளி வீசக்கூடிய பிள்ளைகளா இருக்கோமா. அந்த எப்படி தேவனோட ஒளியில அநேகர் நடந்து வராங்களோ அதே போல நம்ம தேவன் கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒளியில அநேகரை நம்ம நடத்துறவங்களா இருக்கோமா. அதனால தினமும் நம்ம யாரை மட்டுமே நோக்கி இருக்கணும் அப்படின்னா தேவனை மட்டுமே நோக்கி இருக்கணும். அதுவும் இந்த காலத்துல நம்ம அநேக பாடுகளை கடந்து வரோம். இந்த உலக பாடுகள் நமக்கு பெருசு கிடையாது. அதை விட அதிகமா தேவனை நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக பாடுகள் பெருசாவே தெரியாது. தேவனோட அன்பும் தேவனோட குணத்தையும் நம்ம மக்களுக்கு வந்து பிரதிபலிக்க கிடைக்காது. ரொம்ப அழகா எல்லாருமே அவங்களுடைய கருத்து செய்திகளை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேவன் நம்மள வந்து மற்ற மக்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்தி வச்சிருக்காங்க. எதன் வாயிலாக அப்படின்னா சத்தியத்தை வெளிப்படுத்துறதன் வாயிலாக. இப்போ நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு யூனிக் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா ஓய்வு நாள் சத்தியம் நம்ம கிட்ட இருக்கு. அதே போல நுட்ப நியாய விசாரணை பற்றிய வெளிப்பாடு நம்ம கிட்ட இருக்கு. இது எப்படி எதன் மூலமாக வந்தது அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி தீர்க்க தரிசன வரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ வரங்கள் அநேகம் உண்டு. தேவன் இந்த மீதியான சபையான நமக்கு தீர்க்க தரிசன வரத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி தீர்க்க தரிசன வரத்தை பெற்ற ஒருத்தவங்களை பத்தி நம்ம இன்னைக்கு அதிகமா நம்ம கத்துக்கிட்டோம். எப்படி யோவான் ஸ்தானகன் வந்து தேவன் மாம்சத்துல கிறிஸ்துவா வரும்போது வலிய ஆயக்கப்படுத்துறவங்க அவங்களா இருந்தாங்களோ அதே போல இப்போ இந்த மீதியான சபைக்கும் கூட அம்மையார் அவங்க எழுதின புத்தகங்கள் வழியா தேவனால ஏகப்பட்டு எழுதின புத்தகங்கள் வழியாக நமக்கு வந்து ஒரு பாதை அமைச்சு தருவாங்க. சோ இந்த அந்த நாங்க படிச்ச அந்த மெட்டீரியல்ல வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யோவான் ஸ்தானங்களை போல அம்மையாரோட எழுத்துக்களும் கூட நம்ம பைபிள் வாசிக்காம அம்மையார் எழுத்துக்களை வாசித்தோம்னா அது நம்மளை கொண்டு போய் பைபிள்ல நிப்பாட்டுவோம். நம்ம பைபிள் வாசித்துட்டு அம்மையாரோட புஸ்தகத்தை வாசிக்கும் போதும் நம்மளை கொண்டு போய் பைபிள்ல நிப்பாட்டும். ஸோ எல்லாமே வேதத்தை மையமாக வைத்து, கிறிஸ்துவை மையமாக வைத்து எழுதப்பட்ட வார்த்தைகள். சோ அதோட முக்கியத்துவம் எப்படி தேவன் கடைசியில அவங்களோட பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுக்கும் போது அது வேணாம் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணா அதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம இன்னைக்கு அழகா எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ப்ரிப்பேர் பண்ணாலும் கூட அவங்களுடைய பங்கை வந்து ரொம்ப சிறப்பா செஞ்ச வாழ்வு பிள்ளைங்கள் உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக தேவன் நம் யாரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பாக சபை வாலிப பிள்ளைங்களுக்காக நீங்க விசேஷமா ஜெபம் பண்ணிக்கோங்க. சபையில நாங்க கூடுறோம். முன்னாடி இருந்த அந்த ஒரு ஊக்கமும் நல்ல ஒரு தேவ ஞானமும் பலனும் வந்து எங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நீங்க தொடர்ந்து உங்க ஜெபத்துல வச்சுக்கோங்க. இப்பொழுதும் இந்த நல்ல ஆராதனையின் முடிவு பாடலாக நாம் யாவரும் எழுப்பி நின்று 386வது பாடலை பாடுவோம். பாடலின் 386. கேட்போர் யார் என்றாலும் சொல் சொல் செய். ஒரு குறிப்பிட்ட முடிவரையிலும் சமூகம் செய்திகளும் எல்லா பாடல்களையும் தேவனுடைய வேத வசனங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பை நடக்கிறேன். இதே இந்த வாரத்தை பரிசுத்த ஓய்நாளின் முடிவிலே நான் நடக்கிறேன். இதனால் எங்களுக்கு கடந்து செல்கின்றது ஒரு புதிய வார்த்தைகளாக நாங்கள் குறிப்பிட்டு மாண்டவர் தேவரிடம் அருமையான வாலிப பிள்ளைகள் மூலமாக ஒரு செய்தி கொடுக்கப்பட்ட மாண்டவர் 1995 ஆண்டவர் இந்த சத்தியம் எப்படி ஒரு சபையாக ஆண்டவர் நீதிமன்ற சபை ஒரு நாமம் தெரிவிக்கப்பட்டு எப்படி வெளிப்பட்டது ஆண்டவர். அதற்காக நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே தீர்க்கதரிசியாகவும் ஊழியர்களாகவும் அநேகரை ஏற்படுத்தி மீண்டும் நம்முடைய ஆதி திருச்சபையானது மீண்டும் ஒரு எழுச்சி பெறப்பட்டதாக ஒரு வாய்ப்பை ஒரு நிலை வந்த விசுவாசப்படைய எழுச்சி எழுச்சியை கொடுத்த காரியங்களை பார்க்க மாட்டவரே தேவரே காலங்கள் மாறினாலும் ஆண்டவரே இவைகள் நிச்சயமாக நிலவிருக்கிற ஒரு செய்தியானது இந்த நாட்களும் எங்களுடைய ஆண்டவரை அவர்கள் அடுத்திருக்கிற ஆண்டவர் நாங்களும் வசதியாகவும் தாக்கரற்றவர்களாகவும் காணப்பட்டு கொடுக்கப்பட்ட இடத்தை பாதிப்பை காண்கிறேன் தருணங்களை ஆண்டோடு இந்த செய்தியை அருமையான அந்த பிள்ளைகள் அவர்கள் பேசி ஆண்டவரை நடத்தி காட்டி மீண்டும் நாங்கள் எங்களை சிந்திக்கவும் ஆண்டவரை பெரியவர்களிலிருந்து சிறிய வரைக்கும் ஆண்டவரை நாங்கள் எங்களை உறுதி அளவுக்கான வாய்ப்பு உட்பட இந்த பிரச்சனைகளை முடிக்கின்றவர்களை எதிர்கொள்ள போகிற புதிய வாரத்திற்கு நாம் கேட்டவைகள் கற்றுரைகள் செய்யப்படுத்த அனைத்திலும் எங்களுடைய ஆண்டுகள் கலப்புறாண்டே இன்னும் தேவன் நெருக்கமாக வாழ்த்தமாக அதுமான வாலிய பிள்ளைகளை நாங்கள் ஆண்டோடு கொண்டு தத்தம் செய்து அதன் மூலமாக இன்னும் இருப்பதாக ஒரு தேவத்தின் வாழ்க்கை நாங்களும் ஞானத்தோடும் நல்ல அழுத்தங்களோடும் வாழ்த்ததாக எச்சரிக்கப்பட்ட இதை நாங்கள் சிவனே கை கொண்டு தகப்பன தேவனுக்கு நல்ல சாட்சியில உங்களாக ஏற்படுத்த கொடுக்கப்பட்ட பொறுப்பு செய்ய வேண்டிய ஞானத்தை போட்டியிருக்காங்க தகப்பன இந்த அருமையான பிள்ளைகள் வாலிபத்தில அவர்கள் இந்த மூல காரியங்களை எதிர்கொள்ளவும் சாப்பாடு தந்திரங்களை எதிர்கொள்ளவும் ஆண்டவரை தேவ வசனங்களை அவர்களிடத்திலே வைத்து அவங்க வெளிச்சத்திலே அவர் நடக்கவும் ஆண்டவருடைய காரம் தகப்பனே கொடுக்கப்பட்ட திருவசனுடைய வார்த்தை நிறைவேற்றி தகப்பனே தேவனுக்கொன்றே நல்ல ஆத்மாக்களை அவர்கள் அறுவடை செய்கிறார் ஆண்டவர் தானே நாட்கள் கூறியது கடைசி நாட்கள் என்பதை விசுவாசத்தில் ஆண்டவரே நாட்கள் நிலைகளை நாங்கள் உலகம் பூரா பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் ஒரு நிச்சயமற்ற நிலையை காண்பது ஆண்டவரே இந்த வருகை துறைதான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தேவ ஜனங்களுக்கு இக்கட்டான காலங்களும் இதுகளிலே நாங்கள் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடும் எப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடும் ஞானமுள்ள பிள்ளைகளாக தகப்பனே நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய ஞானம் ஒரு சிறிய ஒரு ஆரம்ப நிச்சயமாக இதில் எழுச்சியும் ஆண்டவரை அபரிதமான வளர்ச்சியும் நிச்சயமாக அனைவரை சந்தேகத்தக்கதாக எல்லாம் உங்களை கருத்துக்கிறது உங்களுக்கு அந்த நம்பிக்கையோடைய நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும் இதோ புதிய வாரத்திலும் நாங்கள் செய்த எல்லா வேலைகளும் தகப்பனே எனது கருத்து நாள் எப்படி முயற்சியோடும் இதேபோலும் நடத்தின ஆண்டவன் இந்த வாரத்தை நாங்கள் அந்த நாளிலே பிரிவில் செய்வோம் நிஜீவகங்கள் கூட சாட்சி பிள்ளைகளாக நீங்கள் காண்பீர்கள் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நாம எடுத்து வேண்டும் அருமை ஆண்டவர் பெருமான நல்லதுக்காக அவனை பரமநிலைக்காக நாமத்துக்காக இந்த ராட்சியம் வருவதாக என்னுடைய சித்தம் மூலதனம் செய்யப்பட்டாங்க எங்களுக்கு வேண்டிய ஆளுங்க தாரும் எங்கள் கடனாளர்களுக்காக மதிக்கிற போல கடனை மதித்தரும் எங்களுடைய சேதப்படாமல் தீமையில ரசிக்கப்படலாம் ராஜ்யமும் நல்லமையும் மகிமையும் என்று என் ஆத்மாவே கத்திரை தோத்துறேன் எங்கள் உள்ளமே அடுத்த நாமத்தை தோறும் என் ஆத்மாவே கத்திரை தோத்துறேன் அவர் தேர்வு சகல உபகாரங்களே வராது ஆமென் Amen. One hour of